Hi viewers, welcome to Madras Cooks and Looks. இன்னைக்கு வந்து நான் வீட்லயே 3 ways of bleach எப்படி பண்றது அப்படி நான் உங்களுக்கு காட்டப் போறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இப்ப உங்களுக்கு சொல்லப் போறேன். கொஞ்சமா மஞ்சள் அப்புறம் 1 ஸ்பூன் ஹனி போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து தேன்லயும் மஞ்சளையும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லப் போறேன். தேன் வந்து நேச்சுரலாவே நம்ம ஸ்கின்ன வந்து மாய்ஸ்சரைசிங்கா வெச்சுக்கும். அதுவும் இல்லாம ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கதனால நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் ஆக்னே ஸ்காஸ்லாம் ரிமூவ் பண்ணும். இப்போ வந்து மஞ்சள்ல வந்து என்ன என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படினா மஞ்சள் வந்து நம்ம டார்க் ஸ்கின்னலாம் லைட்டன் ஆகும். டார்க் ஸ்பாட்ஸ் ரிமூவ் பண்ணும். எந்தவித சைட் எஃபெக்ட்ஸுமே இருக்காது. அதுவும் இல்லாம நமக்கு நேச்சுரலாவே க்ளோ ஸ்கின் கொடுக்கும். சன் டானையும் ரிமூவ் பண்ணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹனிலையும் டர்மரிக்லையும் இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. டார்க் சர்க்கிள்ஸ்க்கு எல்லாம் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதனால வந்து 10 மினிட்ஸ் ட்ரை ஆகணும். வந்து 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் பேட் எடுத்துக்கோங்க. காட்டன் பேட் எடுத்து டிப் பண்ணி ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணுவோம். நான் உங்களுக்கு லெமன் ஜூஸ் அண்ட் ரோஸ் வாட்டரோட பெனிஃபிட்ஸ் தான் சொல்ல போகிறேன். லெமனில் வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வந்து நம்ம நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை வந்து அது ப்ளீச் ஆக வைக்கும். அதுவும் இல்லாமல் வந்து நியூ செல்ஸை க்ரோ ஆகிறதுக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ரோஸ் வாட்டரில் வந்து மாய்ஸ்சரைசிங் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து ஆயிலி ஸ்கின்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். டேமேஜ் அண்ட் ஏஜனிங் ஸ்கின்னை வந்து பாதுகாக்கும். இப்போ இதை நம்ம வந்து 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆக வைக்கணும். இங்கே பாருங்கள், இது 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் இதை வைப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தேர்ட் ஸ்டெப் என்னென்னு, கடலை மாவு 1 ஸ்பூன் அப்புறம் கர்ட் 2 ஸ்பூன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு தயிர்லேயும் கடலை மாவுலேயும் இருக்கிற பெனிஃபிட்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தயிர் வந்து மில்கோட ப்ராடக்ட் அப்படின்றனால அதில் வந்து நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். அது வந்து ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஃபேஸை நல்லா க்ளோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஆயிலை வந்து கண்ட்ரோல் ஆக வைக்கும். அதுவும் எக்ஸஸ் ஆயில் இருந்தாலும் அது அப்சர்வ் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் இருக்க டீப் லேயரில் இருக்க டர்ட்ஸ்லாம் கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நேச்சுரலாகவே க்ளோ ஆக வைக்கும். அண்ட் வந்து அது ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ட்ரை ஆகணும். இது வந்து 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து அதை வாஷ் பண்ணி எடுத்துடுறேன். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணி வைப் பண்ணி எடுத்தாச்சு. 3 வேஸ் ஆஃப் ஃபேஸ் ப்ளீச் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்